ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த நாளுடைய தினசரி ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதத்துடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபகிரத ஆண்டு 9ஆவது மாதமான மார்கழி மாதத்துடைய 24ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 2 முக்கியமான விஷயங்களானது வருது. அது என்னென்னா, ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் பிரதோஷமானது வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாளை நாள் மாத சிவராத்திரி வருது. ஒரே நாளில் சிவனாருக்குரிய மாத சிவராத்திரியும் மாத பிரதோஷமும் வர்றதுனால நாளை நாளே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. நாளைய இந்த சிறப்பான நாளில் தெய்வ வழிபாடு என்ன செய்யணும்னா, சிவ வழிபாடு தான் செய்யணும். சிவ ஆலயங்களில் நடக்கக்கூடிய சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நாளைய இந்த செவ்வாய்க்கிழமையை இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து செய்யணும். அதே சமயம் நாளை நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமையுது. நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி அமையறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. என்ன பலன்கள் என்று சொல்கிறேன், அதை வந்து இப்போ தெளிவாக தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றமான சூழல் ஏற்படும். இதுவரைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறக்கிற மாதிரி நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் தொழில் ரீதியாக நாளை நாள் என்ன ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அதை தாராளமாக செய்து கொள்ளலாம். புதுசாக எது நீங்கள் செய்தாலும் அதில் மாற்றமான சூழல் மட்டுமே உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் நாளை நாள் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். அவசர அவசரமாக முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஆற அமர்ந்து உக்காந்து நாளை நாள் அதை செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாம் வந்து நாளை நாள் ஆலோசனை பண்ணணும். அப்படி நாளை நாள் ரொம்பவே ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா நாளை நாள் முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் நாளை நாள் அந்த மாற்றங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எதிலையும் வந்து முன் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு பக்கம் நம்மளுக்கு எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி நாளை நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், டக்குன்னு பார்த்தா எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடும். அதனால் நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வந்து பயங்கர விளைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் நாளை நாள் விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு வெளிவட்டார நட்புகள் நிறைய நாளை நாள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, வெளிவட்டார நட்புகள் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஒரு வித அனுபவமானது உங்கள் ராசிக்கு உண்டாகும். அந்த அனுபவம் உண்டாகிறதே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இதுதானே. எப்பயுமே வாழ்க்கையில் கல்வி அறிவை விட அனுபவ அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அனுபவ அறிவு இருக்கிறத பொறுத்து தான் நம்ம யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த சமுதாயத்தில் நடந்து பலனும் அடைய முடியும். அதே போல் வர்த்தக சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் அவசரப்படக்கூடாது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக சிந்தித்து செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நாளை நாள் வாங்கும்போது தடையில்லாமல் உங்களுக்கு வெற்றிகளானது பார்த்திடலாம். அதே போல் வாகன வழியில் கூட நிறைய உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வாகன வகையில் கூட புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். வெளி உணவுகள் சாப்பிடும்போது கவனமாக நாளை நாள் இருக்கணும். உடலுக்கு ஏற்றுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் உண்டாகும். உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கனிவோடு கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஓரளவு குறையும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் தான்.
இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் நாளை நாள் இளநீளம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு. இளநீளம் ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீதற்கக்கூடிய என 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ப நடந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும், சிந்தனையுடைய போக்குல குழப்பம் உண்டாகும், எதிலே பதட்டமின்றி செயல்படும், வியாபாரத்தில் கனிவு வேண்டும், விமர்சன பேசிக்கள் தோன்றி மறையும், மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும், எதிலே பொறுமையோடு செயல்படும், கொஞ்சம் நிதானத்தோடு நாளை நாள் இருந்தீங்கன்னா தான் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நாளை நாள் சமாளிக்க முடியும். அடுத்ததான் ரிஷபராசி. துணைவர் வழி உறவுகளால் ஆதரவு மேம்படும், வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும், வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் மேன்மை ஏற்படும், உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும், மனதளவில் தன்னம்பிக்கை வேண்டும், நாளை நாள் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கைங்கிறது வேணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஜெய நாளை நாள் உண்டாகும். அடுத்ததான் மிதுன ராசி. உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும், கனிவான பேச்சுக்களால் காரியத்தை சாதிப்பீங்க, வழக்குகளில் சில திடீர் திருப்பம் ஏற்படும், வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளணும், சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும், எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது, நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான நன்மை நிறந்த நாளாகத்தான் அமையும். அடுத்ததாக கடகராசி. உடனிருப்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும், அக்கம்பக்க இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க, கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுவீங்க, உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படணும், புதிய கனவுகள் உங்களுக்கு பிறக்கும். மொத்தத்தில் நாளை நாள் போட்டிகள் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகிற மாதிரி தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிம்மராசி. தாய்வழி உறவுகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும், குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும், புதிய வேலைகள் சாதகமாக அமையும், எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க, வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும், பயணங்களால் அனுபவமானது மேம்படும், நாளை நாள் தெளிவு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அமையுது. அடுத்ததாக கன்னிராசி. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும், அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும், வாகனங்களால் சில விரயம் நேரிடும், கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுக்கணும், மற்ற தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும், வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படணும், உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதங்கள் விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி. தடைப்பட்ட சில காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிவு கிடைக்கும், உறவினர்கள் வழியில் நாளை நாள் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்கும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும், எதிர்பாராத உதவி கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்கணும், நாளை நாள் உற்சாகமும் பிறக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி. குடும்ப விஷயங்களை அலட்சியமின்றி செயல்படணும், வாக்கு சாதுரியம் ஏற்படும், கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும், உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாங்க, தியானம் மூலம் மன அமைதி ஏற்படும். நாளை நாள் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தடைகள் விலகி நிறைய ஜெயம் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அடுத்ததாக மகர ராசி. குடும்ப பிரச்சனைகள் குறையும், எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி நிறைவேறும், வாகன பராமரிப்பு செலவும் உண்டாகும், உத்தியோகத்தில் அமைதியான சூழல் ஏற்படும், எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும், முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டாகும், பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும், நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான சந்தோஷம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. குடும்பத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும், பெரியவர்களுடைய சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும், கடினமான வேலைகளை எளிதில் செய்து முடிக்க முடியும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், வியாபார தேவைகள் அறிந்து செயல்படணும், மனதில் இருந்து வந்த சஞ்சல குறையும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு துன்பங்கள்லாம் குறைந்து ஜெயம் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அடுத்ததான் மீனராசி. பணவரவு தாமதமாகும், புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும், வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும், வாகன பயணத்தில் விவேகம் வேண்டும், குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும், பழைய சிக்கல்கள் குறையும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் மறைமுகமான போட்டி உண்டாகும், நாளை நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க, நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று
தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளையெல்லாம் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.